ஹே மக்காஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எதுனா கொண்டு வரணுன்ட்டு பிளான் பண்ணேன், பட் ஆனால் எதுவும் கொண்டு வர ஐடியாவில் இல்லை. ஸோ 2022 இஸ் ஃபார் அப்ரோச்சிங், நியூ இயர் வேறு வருது. ஸோ நிறையா பேர் வந்து ரெசல்யூஷன் வந்து இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி என்னோடய ரெசல்யூஷன் வந்து நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ஜனவரி வரைக்கும்லாம் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி December 6th மண்டே. ஸோ மண்டேயில் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னடா ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2018-2019 இதை நான் பண்ணி நான் வெயிட் லாஸ் அடைஞ்சிருக்கேன். 2020 பண்ண முடியல, ஏன்னு கேட்காதீங்க, எனக்கு பண்ண முடியல. ஸோ அதனால் 2021 வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஐடியாவில் இருக்கலாம் இல்லை, முடிவே பண்ணிட்டேன். ஸோ அதனால் பண்ணி ஆகணும். ஏன்டா இதை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லாக்டவுனில் இருந்து வெயிட் ரொம்ப கூடி போயிடுச்சு. எவ்வளோ இருக்கேன்னு கேட்குறீங்களா? 102 இருக்கேன் நான். 65 102 எங்கேயோ இருக்குது. கொஞ்சம் விட்டுட்டேன் நடுவில். இப்போ வந்து திரும்ப நான் ட்ராக்குக்கு கொண்டு வரணும். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா என்னை வந்து நான் 65 kgs பார்த்துட்டு என்னை இப்போ பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. பிகாஸ் என்னோடய ஆஃபீஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கும். இப்போ நான் எது போட்டாலுமே என் கையில் கூட அது ஏற மாட்டேங்குது. பேண்ட்டெல்லாம் இன்னும் சுத்தம் அந்த காஃப் மசிலே நின்று போயிடுது, அந்தளவுக்கு வெயிட் கூடி போச்சு. ஸோ நம்ம வந்து குறைச்சே ஆகணும். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 120 kgs இருந்தேன். நான் வந்து குழந்தைலேருந்து பார்த்தீங்கன்னா குண்டு குழந்தை தான், நான் ஒல்லி குழந்தைலாம் கிடையாது, நல்லா குண்டாக தான் இருந்தேன். அப்புறம் ஆஃபீஸ் போக ஆரம்பித்ததுலேருந்து தான் நான் வந்து வெயிட் குறைச்சேன். ஸோ 120 kgs 65 kgs நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 இயர்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் லாக்டவுனில். ஸோ ரொம்ப ஏறி போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் வந்துச்சுன்னா மன்னிச்சு, பிகாஸ் நான் வந்து எல்லாமே லைவாக தான் கேப்சர் பண்ணி போடுறேன். பார்க்கலாம், ஜஸ்ட் விஷ் மீ. இனியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி December 6th, day 1 நான் வெயிட் செக் பண்ணேன். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஐ மீன் கம்மிங் ட்ராக்கில் வந்து நான் உங்களுக்கு அதை அட்டாச் பண்ணுறேன். 102 இருக்கேன், எனக்கே பகீர்னு இருக்குது பார்க்கும் போது. பட் ஆனால் குறைச்சே ஆகணும். ஐ ஹாவ் டு கோ பேக் டு மை ஒரிஜினல் வெயிட். என்னோட ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 60 kg 60 65 இருக்கணும். பட் ஆனால் நான் ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருக்கேன். பார்க்கலாம், என்னை பார்க்க கரடி மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஹேர் கட் எதுவும் பண்ணல, பியர்ட் ஷேப் எதுவுமே பண்ணலை. சரி அப்படின்னு கொஞ்சம் நல்லா வளர்த்துட்டு நியூ இயர்க்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்க்க விட்டுட்டேன். ஸோ அதனால் அது வளர்ந்துக்கிட்டே போகுது. பார்க்கலாம் ஹவ் ஃபார் ஐ எம் எக்ஸலிங். விஷ் மீ ஆல் தி பெஸ்ட். நான் அதுதான் உங்ககிட்ட கேட்க முடியும். இந்த வாட்டர் ஃபாஸ்ட் நீங்கள் பண்ணும்போது மூணு விஷயம் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாதீங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாங்க. சண்டேனா சொல்ல வேண்டாம், தட்டா புட்டாலாம் இருக்கும். பட் ஆனால் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் வெறும் எக் மட்டும் தான் சாப்பிடுவேன், பட் ஆனால் அந்த எக்கு கூட சாப்பிட்றது விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டடாக இருங்க, எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருங்க. நிறையா இந்த வாட்டர் ஃபாஸ்ட் பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க வீடியோஸ். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட மோட்டிவேட் ஆகிக்கலாம். நான் முக்கால்வாசி நான் அப்படி தான் மோட்டிவேட் ஆகுவேன். அண்ட் என்னோடய பழைய ஃபோட்டோஸ் பார்த்து கூட எனக்கு மோட்டிவேட் ஆகுவேன், என்னடா இப்படி ஊதி போய் கிடக்குறி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைண்டாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்ம வந்து டிட்டர்மைண்டாக இருக்கிறது வந்து நல்லது. நம்ம வந்து இது பண்ணியே ஆகணும்னு நினச்சோன்னா நம்ம கண்டிப்பாக அது பண்ணே ஆகணும். அண்டு சில ரெண்டு மூணு ஃப்ரெண்டு வந்து நம்மளை உசு பேத்தி விட்றதுக்குன்னு இருப்பாங்க. ஒன்னால் முடியும்டா, ஒன்னால் பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒன்னாலாம் பண்ண முடியுமா, பண்ணி காட்டு முதல்ல அப்புறம் பேசுன்னுவாங்க. ஸோ அப்படியே இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு தேவை. பார்க்கலாம், விஷ் மீ ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து கேப் விட்டு எவ்ரி
எப்படி போடலாம் வீடியோ உங்களுக்கு. இன்னைக்கு டே ஒன் வீடியோ போட்டாச்சு, டே த்ரீ போடுறேன், டே சிக்ஸ் போடுறேன், டே நைன் போடுறேன். ஸோ இப்படி போட்டிங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு கிளாரிட்டி தெரியும் நான் எவ்வளோ ரெடியூஸ் ஆகியிருக்கேன்ட்டு. நீ இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணும்போது நீ என்னடா பண்ண என்ன எக்ஸசைஸ் பண்ணுவியான்னு கேட்குறீங்கன்னா, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அட்லீஸ்ட் பிரிஸ்க் வாக் பண்ணுவேன். அண்ட் நான் ஜூம்பா வேறு போகிறேன், ஸோ ஜூம்பா கிளாஸும் இருக்குது. ஸோ ஜூம்பா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இருக்கும் ஜூம்பா கிளாஸ். ஸோ ஜூம்பா கிளாஸ் போவேன் அண்ட் ஒன் ஹவர் வாக் போவேன். பார்க்கலாம். டே ஒன்னுனால அப்படியே ஓவர் என்தூசியாஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல, பார்க்கலாம். ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் தான் அப்படியே சொயின்னு இறங்கி போவோம். பிகாஸ் நான் அது ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து 15 டேஸ் பண்ணியிருக்கேன், 21 டேஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் 30 டேஸ் நான் பண்ணதில்லை. பார்க்கலாம் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ இப்போ பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. இப்போ வந்து மைக்கை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற டைம். ஸோ மைக்கை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஆஃபீஸ் வேலை இருக்குது, பிகாஸ் நான் இன்னும் லாகின்ல தான் இருக்கேன். ஸோ ஆஃப்டர்நூனில் வந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுப்பேன். அந்த டைமில் வந்து மைக் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் டே நாளையோ என்னவோ தெரில, ரொம்ப மோட்டிவேட்டடாக டிட்டர்மைண்டாக இருக்கிறதுனால எனக்கு பசிக்கலை ஆக்சுவலி. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே தானே, இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது, எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் எனவோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் இருக்குது, பார்க்கலாம். ஏன் ஆக்சுவலி நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோட்டிவேட் ஆகுறேன்னா, என்னோடய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நான் மோட்டிவேட் ஆகுறேன். பார்க்கலாம்.